இந்த ரெண்டு ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள். யாரு? ஒன்று ஜாஃபர் சாதிக், இன்னொன்று ஜாஃபர் சேட். யாரோ வில்சனா? அது வில்சன்னா வில் டாக்டரா தெரியாது எனக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே. நான் சொல்றேன், தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ்ட் இன் திஸ் இஷ்யூ. என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு. ஏன்னா நான் சொல்லல, அந்த கிரிமினலே சொல்றான். நீங்க கிரிமினல் சொன்னா எல்லாருமே கிரிமினல் தானேன்னு தப்பா நினைக்கப்படாது. நான் இப்ப சொல்ற கிரிமினல் ஜாஃபர் சாதி. ஏன்னா ஐயான்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ ஏட்டையா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுனா ஏட்டையா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஐயா 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 ஐயா, அவ்வளோதான் கம்யூனிகேஷனே. அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு, எங்கள் ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இதில் இன்வால்வ்டா இல்லையா? இந்த 5200 கோடிங்கிறது இந்த 17 வருஷத்துக்குள்ள. அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார். இப்போ நம்மளை மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு. இவ்வளவு பணம் அவன் எதில் சம்பாதிச்சிருக்கான்? ட்ரக்கில். ஏயா 3500 கிலோ கடத்தியிருக்கான்னா அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி. அதை விட்டு விட்டு விலையை கூட சொல்லிட்டார். இது என்ன மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை அவர் டிஜிபி வாங்க போறாரா, என்சிபியில் விற்கிறாங்களா? இல்லை, அதோட மதிப்பு சொல்லியிருக்கார், அதில் என்சிபியில் கூட சொல்லிட்டாரன். ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோஷியல் மீடியாவில் ஜாஃபர் சாதிக் பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அட கட்சிக்காரன் போட்டாங்க, இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி? கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன், கோவிலில் மந்திரியாக இருந்துக்கிட்டே அறநிலைத்துறையில் நம்ம நாலு மாவடி மோகன் சி லாசரஸ் மாதிரியா அல்லேலுயா அல்லேலுயான்னு கோஷம் போடுறவன், இவனுங்களை பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை. அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தலை. அவன் என்ன சொல்லியிருக்கான் ஜாஃபர் சாதிக்கு? முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணவன் அவன். அந்த முழு தொகையும் எந்த பணம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு? ட்ரக் மணி. யூ ஆர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் அன் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். குடிக்காத தமிழனை குடினா என்னன்னு தெரியாதவன குடிக்க வச்சு குடிகெடுத்த குடும்பம் யாரு? ஸ்டாலினோட குடும்பம். அவங்க அப்பா தான் தமிழனை குடிகாரனாக்கின ஒரு குடிகெடுத்த நபர். தமிழ் குடும்பத்திற்கு கேடு விளைவித்த முதல் குடி கருணாநிதி குடி. நீங்க ஒன்னு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜாவை பத்தி மோசமா பேசினாலும் ராஜராஜ சோழனை மோசமா பேசினாலும் அவன் இந்த போதை பொருள் சம்பாதிச்சிருப்பான் அர்த்தம். அவன் அமீரா இருக்கலாம், அமீர்னா பணக்காரன். அதனால உதயநிதிக்கு புரியறதுக்காக கேட்கிறேன், எவன் அப்பம் விட்டு பணத்துலடா கும்பாபிஷேகம் பண்ணீங்க? யார் ஆத்தா விட்டு பணம்? இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவனை நம்பறவனோட காசு, டொனேஷன், கான்ட்ரிபியூஷன். நீ பண்ணியா? இந்த சர்க்கார் பண்ணிச்சா இல்ல கருணாநிதி மகன் பண்ணாரா? யார் பண்ணது? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணி வேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம கூடியிருக்கோம். இதுல ரெண்டு பேர் எப்படி அவுட் ஆஃப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் ஃபேமிலிய பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று எங்கூருக்கார் சட்ட அமைச்சராக, அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள். யார்? ஒன்று ஜாஃபர் சாதிக், இன்னொன்று ஜாஃபர் சேட். போலீஸுக்கு உள்ளே இருந்த கிரிமினல், வெளியிலிருந்து பண்ணி கொண்டிருக்கிற கிரிமினல். இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? யாரோ வில்சனா? அது வில்சன்னா வில் டாக்டரா தெரியாது எனக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா
அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே. நான் சொல்றேன், தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ்ட் இன் திஸ் இஷ்யூ. எழுதிக்கோ, ரெக்கார்டு பண்ணிக்கோ, என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு. ஏன்னா நான் சொல்லல, அந்த கிரிமினலே சொல்றான். நீங்க கிரிமினல் சொன்னா எல்லாருமே கிரிமினல் தானேன்னு தப்பா நினைக்கப்படாது. நான் இப்ப சொல்ற கிரிமினல் ஜாஃபர் சாதி. அவன் நேற்று என்ன சொல்லியிருக்கான், நான் வண்டியில் திமுக கொடியை கட்டிக்கிடுவேன். நீங்கள் இப்போ தமிழ்நாடு போலீஸுங்க எல்லோரும் இருக்காங்க, எல்லாரையும் விட நம்ம ஐயா டிஜிபி இருக்கார். ஏன்னா ஐயான்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ ஏட்ட ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுனா ஏட்ட ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார், ஐயா 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 ஐயா, அவ்வளோதான் கம்யூனிகேஷனே. அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு, எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இதில் இன்வால்வ்டா இல்லையா? இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம், அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா, வீடியோ பைரசி, போலி வீடியோக்கள் ரெக்கார்டு பண்ணி விற்கிறது அவன் வேலை. ஆனா இந்த கஞ்சா திருடம் வீடியோ திருடன்ட்டு இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லியிருக்கார், 5200 கோடி. இந்த 5200 கோடிங்கிறது இந்த 17 வருஷத்துக்குள்ள. அதனாலதான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார். இப்ப நம்மளை மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு. இவ்வளவு பணம் அவன் எதுல சம்பாதிச்சிருக்கான், ட்ரக்ல, போதைப்பொருள் கடத்தல், அதுவும் போதைப்பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி. நீங்கள் நம்ம டிஜிபி ஐயா இருக்கார்ல, அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான், என்சிபியில் அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம். 1 கிலோ 1.5 கோடின்னு சொன்னாராம். இவர் சொல்கிறாரு, இல்லையே 1 கோடியே 49 லட்சம் தானேன்னு. என்னவோ இவர் வாங்க போகிற மாதிரியும் அவர் விற்க போகிற மாதிரியும். ஏயா 3500 கிலோ கடத்தியிருக்கான்னா அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி. அதை விட்டு விட்டு விலையை கூட சொல்லிட்டார். இது என்ன மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம்? இல்லை அவர் டிஜிபி வாங்க போறாரா, என்சிபியில் விற்கிறாங்களா? இல்லை, அதோட மதிப்பு சொல்லியிருக்கார், அதில் என்சிபியில் கூட சொல்லிட்டார். நீங்கள் இவன் பிறவி குற்றவாளி, ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி. யாரு? இந்த ஜாஃபர் சித்திக்கு, அப்புறம் ஜாஃபர் சீட்டுக்கு அப்புறம் வரலாம். அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாஃபர் சீட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன். நல்ல வேலை இவனை டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணால் ஒரு புண்ணியமாக அந்த எடுத்துக்கிட்டான். யார? இந்த ஜாஃபர் சீட்டை. நீங்கள் இவன் 2006 கஞ்சா கடத்தல், 2013 புழல் சிறையில் இருந்தவன் இவன். அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் தானே ஆட்சி 14 வரை. ஸோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆக்கிது. இப்போ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோஷியல் மீடியாவில் ஜாஃபர் சாதிக் பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அட கட்சிக்காரன் போட்டாங்க, இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி? இப்போ ஒன்றும் இல்லை, மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணா போதும். ஏன்னா என்சிபியில் கைது பண்ண முடியாது. என்னடா இவன் இப்படி பேசுறானே, நான் சட்டம் தெரிஞ்சதுனால பேசுறேன். அந்த பணத்தில் படம் எடுத்தா கைது பண்ண முடியாது, என்சிபியால் கைது பண்ண முடியாது. ஆனால் யாரால முடியும்? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால முடியும். இடிக்கு தான் இப்போ டெல்லியில் ஒரு ஆஃபீஸ்னா சென்னையில் ஒரு ஆஃபீஸ் போடுற நிலைமை வந்துடுச்சு. என்ன அதனால 2013 போதைப்பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்தவன், 19 சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயிலில் இருந்தவன், எதுக்கு? 38 கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக. 38 கிலோன்னா அது 54 கோடி ரூபா கிட்ட வரும். ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலார் பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா? சரி, இப்போ என்சிபியில் என்ன சொல்லியிருக்காங்க? மங்கைன்னு ஒரு படமா, எனக்கு தெரியாதுங்க, இந்த சினிமா ஃபீல்டில் ஜாஸ்தி நம்ம வா ஈடுபாடு செலுத்துறது இல்லை, நேரம் இல்லை. இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன் கோவிலில் மந்திரியாக இருந்துக்கிட்டே அறநிலைத்துறையில் நம்ம நாலு மாவடி மோகன் சி லாசரஸ் மாதிரியா அல்லேலுயா அல்லேலுயான்னு கோஷம் போடுறவன், இவனுகளை பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை, அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தலை. அந்த மங்கை படத்தும் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியலை. யாருங்க பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. அதனால் ரகுபதி அண்ணன் கேஸு போடுறதுன்னா வில்சன் மூலமாக, நல்ல வக்கீலாக வச்சுக்கோங்கடா, வில்சன்லாம் வேண்டாங்கிறேன் நான். என்ன வில்சன் மூலமாக கேஸு போடுறதுன்னா ராஜா மேலே போடக்கூடாது, இத்தனை பேர் மேலேயும் போடணும். அப்போ இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் ஜாஃபர் சாதிக்கு? முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணவன் அவன். அந்த முழு தொகையும் எந்த பணம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு? ட்ரக் மணி. யூ ஆர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். டிஎம்கேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் அன் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இல்லையா? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம், உங்க அப்பன் தான் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடி கெடுத்த நபர் மு. கருணாநிதி 1970 ஆகஸ்ட் 31. குடிக்காத தமிழனை குடினா என்னன்னு தெரியாதவன, குடிக்க வச்சு குடிகெடுத்த குடும்பம் யாரு? ஸ்டாலினோட குடும்பம். அவங்க அப்பா தான் தமிழனை குடிகாரனாக்கின ஒரு குடிகெடுத்த நபர், தமிழ் குடும்பத்துக்கு கேடு விளைவித்த முதல் குடி கருணாநிதி குடி. அவ்வளவு மோசமான குடும்பம் தமிழனை குடிக்க வச்சவன். நான் கேட்கிறேன், 50,000 கோடி டாஸ்மாக் வருமானம், அப்படியும் 39,000 கோடி டிஃபிசிட் பட்ஜெட்டில், ஆனால் குஜராத்தில் டாஸ்மாக் வருமானமே கிடையாது, சர்ப்ளஸ் பட்ஜெட்டு. நீ ஆள தெரிஞ்சவனா அவங்க ஆள தெரிஞ்சவங்களாங்க. ஆகவே குடி கெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது. அவங்க கட்சிக்காரன் 3,500 கிலோ வித்துருக்கான். இன்னைக்கு என்சிபியோட அக்கௌண்ட் படி 5,200 கோடி ரூபாய் இருக்கு அவனுக்கு. அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்? 600 கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்துருக்கேன், திரையுலகிற்கு. நீங்கள் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜாவை பற்றி மோசமாக பேசினாலும் ராஜராஜ சோழனை மோசமாக பேசினாலும் அவன் இந்த போதைப் பொருளில் சம்பாதிச்சிருப்பான்னு அர்த்தம். அவன் அமீராக இருக்கலாம், அமீர்னா பணக்காரன், இந்த போதைப் பொருள்னால பணக்காரனாக இருப்பான்னு சொல்ல வந்தேன், அவன் அமீராக கூட இருக்கலாம். அதனால் அவன் என்ன ராஜாவையும் ஏசுறான், ராஜராஜனையும் ஏசுறான், அதுக்காக சொன்னேன் என்ன. ஆகவே நாம் இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி, அன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவர், யார் அவர், இன்னொரு தரம் சொல்லுங்க, நம்ம குடும்ப மூத்த உறுப்பினர் அவர் மேடையில் பேசுறத சொல்றார். ஒரு ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இந்த போதையினால் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள். யாரோ ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு முன்னாடி பேசியிருந்தார், வீர திருநாவுக்கரு சார், என்ன நீங்கள் குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா? அதை சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன்னு பில் சன்னா பில் டாக்டரா அவனை விட்டு மிரட்டுறதா? அதுக்கப்புறம் நம்மளா சொல்கிறோம் திமுகவோட தொடர்புன்னு? இல்லை. அந்த ஜாஃபர் சாதிக்கே என்ன சொல்லியிருக்கான்? நான் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கானா வண்டியில்?
திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரங்க இன்னும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு, ஐயா 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 ஐயா. என்ன அவன் சொல்லியிருக்கான், நான் குற்றம் சாட்டல டிஜிபிய, நல்ல மனுஷன் பாவம், அகட விகடம் இல்லாத ஆளுங்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டேஜாக மாறி போச்சு. இலவச இணைப்பு, தமிழ்நாடு போலீஸை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பாக மாற்றினவரே நம்ம ஐயா. அவர் சொல்கிறாரு, இவர் ஜாஃபர் சாதிக்கு என்னோ சிசிடிவி கேமரா கொடுத்தானே, அப்படியா? அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இவர் ஃபோட்டோ எடுத்துட்டாரான். ஓ, அவன் எடுத்துட்டானா, சரி. ஆனால் என்ன சொல்கிறான் ஜாஃபர் சாதிக்கு, நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில், என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஓ, இப்போ போதைப்பொருள் கடத்துகிறவன், ஏற்கனவே இந்த புணத்தை விற்கிறவன்லாம் பண்ணுறான்னு நான் சொல்லியிருக்கேன். இவங்க ஆளுங்கட்சி கொடியை கட்டிண்டா காவல்துறை அவனை சோதனையிடாதா? அப்போ காவல்துறை இதுக்கு உடந்தையாக இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா? அது மட்டும் இல்லை, இவர் கமிஷனராக இருந்தார், நம்ம ஐயா டிஜிபி கமிஷனராக இருந்தார். கமிஷனராக இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு, நான் அமைப்பு பேரை சொல்லலை, அவங்க போய் எங்கள் அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்குறாங்க. மூணு நாள் அந்த அமைப்பு யார், அந்த அமைப்பு பின்னணியில் யார் இருக்காங்க எல்லாம் விசாரித்து அப்புறம் ஒத்துக்கிட்டார். அந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்னேன் கமிஷனர் பண்ணது கரெக்டு, ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யார், அவங்க ஆன்டிசிடென்ஸ் என்ன, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு. ஆனால் அது ஜாஃபர் சாதிக்குக்கு பொருந்தாதா? யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு அது என்சிபி விலையை கூடுதலாக சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 5000 கோடி பண்ணால் 4800 வச்சுக்குவோம். அதே மாதிரி அவருக்கு நீங்கள் இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா? அந்த ஆள் சொல்லியிருக்கான் 650 கோடி திரையலோகத்தினருக்கு கொடுத்துருக்கேனா. ஆகவே தே ஆர் வெல் என்ட்ரென்ச்டு இன் டிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன். டிஎம்கே கட்சிக்கு மட்டும் தொடர்பு இல்லை, இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு. அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான், அவர் அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார், ஃபோட்டோ எடுத்துக்கிறார், ஏதோ மகாத்மா காந்தி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கின்ற மாதிரி. ஆகவே நண்பர்களே, திராவிட முன்னேற்றம் என்றைக்குமே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு மருந்து, அந்த நோயின் காரணம் என்ன மூலம் என்ன, நோய் முதல் நாடி, அதை நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும். இன்னைக்கு நாம் பார்த்தோம், 1970 August 31 தமிழனை முத முத குடினா என்னன்னு தெரியாது, தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்த கருணாநிதி குடும்பம். நான் உண்மையை சொல்கிறதுக்கு என்றைக்குமே தயங்கிறது இல்லை, ஆனால் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற ரொம்ப திருட்டு பசங்களை பற்றி நான் பேசினேன். நீங்கள் என் மேலே 26 வழக்கு இருக்குது, 26 வழக்கும் கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா, எம்ப்ளாயீஸ் ஆஃப் HR&CE டிபார்ட்மெண்ட். என்ன, நான் ரோட்டில் போகிறவனை கத்தியால் குத்திட்டா என் மேலே கேஸ் இருக்கு? அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கம் வேடசந்தூரில் பேசினேன்னு 28 இடத்துல என் மேலே வழக்கு. காரணம் என்ன, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேகர பாபு சொல்கிறார் என்னவோ, இந்துக்களுக்கு கோவிலுக்கு இவங்கள மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்களா? என்னோட ஒரே ஒரு கேள்வி, 7/6/2021 சுவமூட்ட ஜட்ஜ்மெண்ட்டில் அறநிலைத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் அஃபிடவிட் கொடுத்துருக்காரு, 1800 கோவில்கள் எய்தர் தே ஆர் டோட்டலி டைலாபிட்டேடு ஆர் பார்ஷியலி டைலாபிட். நான் கேட்குறேன் இந்த அல்லூலியா பாபுவா அந்த, ஆமாம், 4 மாவடி பேர் என்ன, மோகன் சி லாசரஸு, அவனுக்கு உற்சாகம் வந்தால் அவன் ஒன்று என்ன சொல்லுவான், அல்லேலியா அல்லேலியாம்மா. இவன் சேகர் பாபுக்கு உற்சாகம் வந்தால் என்ன சொல்கிறாரு,
அதே அல்லேலூயா. அந்த கிரிப்டோ இவர் சொல்கிறாரு, நாங்கள் இவ்வளோ கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு. உங்கள் அஃபிடேவிட்டில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தானே, அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர், நீ கொடுத்துருக்கிற அஃபிடேவிட்டில் இருக்கிற 1800 கோவிலில் ஒரு கோவிலாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணுறதுங்கிறேன். நான் பண்ணுறது பூரா டொனார்ஸ் இந்துக்கள். அதை வந்து திமுக காரங்களுக்கு புரியணும்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரியா கேட்கணும், எவன் அப்பம்பிட்டு பணத்தில் கோவில். நான் அப்படி கேட்க மாட்டேன், ஏன்னா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லியிருக்கார் நிர்மலா சீதாராமன், இப்படி அப்பம் ஆத்தானெல்லாம் கேட்கப்படாது, அதனால் நான் கேட்க மாட்டேன். ஆனால் உதயநிதிக்கு புரியணுமே அவர் எங்கே இருக்காருனே தெரியலன்னு வேறு சொல்கிறாங்க ஒரு வாரமாக. அதனால் உதயநிதிக்கு புரியறதுக்காக கேட்குறேன், எவன் அப்பம் விட்டு பணத்தில்டா கும்பாபிஷேகம் பண்ணீங்க, யார் ஆத்தா விட்டு பணம். இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவனை நம்புறவனோட காசு, டொனேஷன் கான்ட்ரிபியூஷன் நீ பண்ணியா, இந்த சர்க்கார் பண்ணிச்சா, இல்லை கருணாநிதி மகன் பண்ணாரா, யார் பண்ணது? இந்த மாதிரி நம்மளை ஹிந்து பெருமக்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் சரடு விடுறான் நாலு மாவடி மாதிரி. அதனால் இந்த அரசாங்கம் வெகுஜன விரோத அரசாங்கம். நம்ம சகோதரர் தான் நிற்கிறார், அவர் வீட்டு குழந்தையும் நாளைக்கு கஞ்சா அடிச்சதுன்னா வந்து இந்த குடும்பம் தானே காரணம், தெரியாது எந்த மங்கை காரணமோ, எனக்கு தெரியாது எந்த மங்கையோ, ஆனால் மங்கை காரணங்கிறாங்க என்சிபியில் சொல்கிறாங்க. ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் வெகுஜன விரோத மக்கள் விரோத ஆட்சி, இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறிய வேண்டும். என்றைக்குமே எர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் கைப்பிடிக்கணும். இன்றைக்கி இன்னும் 40 நாளில் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 ஜாஃபார் இருக்கானுங்களே, ஜாஃபார் சாதிக்கு ஜாஃபார் சேட்டு, இந்த 2 ஜாஃபாரும் தான் திமுகங்கிற சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.